நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மேலே இருக்கிற பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டா வந்துட்டு இருக்கும். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னேக் பிரபா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கருப்பேட்டில் வந்து வீட்டில் பாம்பு இருக்குது அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. வந்து பார்க்கும்போது பாம்பு வந்து வெளியில் கீழே கிச்சன் கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாம்பு என்ன பாம்புனா கொம்பேரி மூக்கன், விஷமற்ற பாம்பு தான் இது. நிறைய பேர் வந்து இந்த பாம்பு கண்ணை கொத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்லை. ஸோ நம்ம பாம்பை சேஃபாக ரெஸ்கியூ பண்ணியாச்சு. அது ஏன் வந்துருக்குன்னா வீட்டு உள்ளார வந்து வீட்டு உள்ளார வாசப்படி அந்த வழியெல்லாம் வரலை, பக்கத்து ஜன்னல் ஒட்டா வந்து மரம் அதேமாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கனெக்டிவிட்டியில் மட்டும்தான் பாம்பு இந்த பாம்புலாம் வரும். பாம்பு வந்து டைரெக்டாக வீட்டு உள்ளார வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பாம்பு வந்து டைரெக்டாலாம் நம்ம வீட்டு உள்ளார வராது. நம்ம பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடி அதுமாரி இருக்கிற இடத்துல இருந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே வந்துடும். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பாம்பு இருக்கிற மாதிரி இருந்தால் ரெஸ்கியூ கால் பண்ணாங்க, அவங்க சேஃபாக ரெஸ்கியூ பண்ணுவாங்க. நீங்கள் யாருமே பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ தேங்க்ஸ். ரிபப்ளிகா டி கொலம்பியா, பிளாட்டா ஓ ப்ளோமோ, பிளாட்டா ஓ ப்ளோமோ.